ஹலோ வெல்கம் அன்கனாபா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா எஸ்கே அவரோட நெக்ஸ்ட் மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் வந்து பார்த்தா ஸோ நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்கே இப்போ வந்து பார்த்தா மாவீரன் மடோன் அஸ்வின் அவரோட ஆக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸோ அவர் ராஜ்குமார் பெரியசாமி ஸோ அவரை கூட வந்து பார்த்தா ஸோ நடிக்க போகிறாருங்க வச்சுங்களா. ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அண்ட் வந்து பார்த்தா சாய் பல்லவி அவங்களோட காம்போல அந்த ஒரு படம் வந்து படமாக்க போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து யார் கூட பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தா ஸோ டுமாரோ நாளைக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாரித்து வந்திருக்கு. ஸோ எஸ்கே 25 இல்லைல்ல அப்படின்னா 23. ஸோ இந்த ரெண்டு மூவிக்கான ஒரு அப்டேட் தான் வரப்போகுதுங்க வச்சுக்கலாம். ஸோ எஸ்கே 25 வந்து பார்த்தா நம்ம ஏ முருகதாஸ் அவரோட காம்போவில் வந்து பார்த்தா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு சொல்லியிருந்தாங்க ஏஆர் முருகதாஸ் ஸோ எஸ்கே காம்போ வந்து பார்த்தா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க வச்சுக்கலாம். ஸோ ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்தா எஸ்டார்கிட்டையும் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தா குடிவேறு நடக்க வாய்ப்பு இருக்குங்க வச்சுக்கலாம். ஏன்னா தர்பார் வந்து சரியாக போகலை. ஸோ அது வந்து 2020 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து தளபதி 65 வந்து பார்த்தா ஸோ பீஸ்ட்டு அந்த மூவியை ஏஆர் முருகதாஸ் அவர் டைரக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தபோது பார்த்தா ஒரு ஹாலிவுட் மூவி டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் அவர் படம் தயாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தா அவரோட நெக்ஸ்ட் மூவி பண்ண போகிறாரு. அண்ட் வந்து பார்த்தா எஸ்கே கூட அவர் வந்து கை கோக்குறாரு. ஸோ எஸ்கே வந்து பார்த்தா ஸோ ஏஆர் முருகதாஸ் கூட படம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஒரு ரேஞ்சுக்கே போயிடுவார். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் அவரோட ஹீரோக்கள்லாம் வந்து பார்த்தா ஸோ வேறு லெவலில் ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. ஏன்னா ஏகே சாரும் இருக்கார், அதே போல் சூர்யா சார், அண்ட் வந்து பார்த்தா தளபதி விஜயே சொல்லலாம். ஏன்னா ஒரு மூணு படம் ஏஆர் முருகதாஸ் கூட பண்ணிட்டாரு. ஸோ ஒரு பெரிய ஒரு டாப்புக்கு கொண்டு போயிட்டாரு ஏ முருகதாஸ் வந்து பார்த்தா வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எஸ்கே 23 வந்து பார்த்தா ஏ முருகதாஸ் பண்ண போகிறாரு. ஸோ நாளைக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ நாளைக்கு என்ன அப்படின்னா நாளைக்கு கௌதம் கார்த்திக் ஸோ அவரோட ஆகஸ்ட் 83 ஸோ இந்த ஒரு மூவிக்கான ஆடியோ லான்ச் வந்து பார்த்தா ஸோ நாளைக்கு நடக்க போகுதுங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த மூவி April 7 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு படத்தை வந்து பார்த்தா நம்ம ஏ முருகதாஸ் அவர் தான் தயாரிக்கிறாரு. ஸோ எந்த ஒரு படத்துக்கு நம்ம எஸ்கே சீஃப் கெஸ்ட்டாக போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தா ஸோ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எஸ்கே 23 இந்த மூவி ஸோ யாரெல்லாம் நடிக்கிறாங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு கன்சர்ன்ஸ் நிற்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.